அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் அளிக்கிறது எப்படி எப்படி வந்தாரா வந்தாரா கார்ல வந்திருக்காரு ஸ்டேட்டஸ் எனக்கு அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காமெடியா இருக்கு யார் எப்படி வராங்கன்றது முக்கியம் இல்ல அவங்களுக்கு என்ன சரக்கு முக்கியம் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையோட கிரெடிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த பணம்ன்றது அதனால தான் நாங்கள் முதலேந்தே சொல்கிறது என்னென்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்கள் கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணணும் அதாவது உங்களுடைய நம்பகத்தன்மை நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ சின்ன வயசுலேருந்தே பில்ட் பண்ணுறீங்களோ உங்கள் கனவை அடைவதற்கு இந்த உலகம் காற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் தொழில் செய்ய வரேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து அவ்வளோ சரியான ஒரு எண்ணம் கிடையாது ஏய் தானே சார் எதுக்கு தொழில் பண்றோன்னா பணம் சம்பாதிக்கணும் தொழில் பண்றான் சொல்லி தானே ஆகணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது வேற நான் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அதுக்காக தான் தொழிலே பண்ண வரேன் அப்படின்னு ஒரு மனிதன் நினச்சி உள்ள வரும்போது தொழில் செய்யவரை வந்து எடுத்த உடனே எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் சார் எனக்கு அஞ்சு கோடி வேணும் சார் பத்து கோடி வேணும் சார் ஐம்பது லட்சம் வேணும் சார் இருபது லட்சம் வேணும் சார் ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எதை செய்தால் அந்த மேனேஜர் கன்வின்ஸ் ஆகி சூப்பராக இருக்குப்பா இந்த பிஸ்னஸ் உனக்கு எதாவது பணம் வேணுமாப்பான்னு கேட்குற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நீங்கள் லிஃப்டில் ஏறுற சமயத்தை பில்கேட்ஸ் உங்களோட ஏறிட்டார் உங்களுக்கு கரெக்டாக வந்து இன்னும் ஒரு அறுபது செகண்ட் தான் இருக்குது அந்த அறுபது செகண்ட்ல நீங்கள் அவர் மட்டும்தான் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் ஒரு ஆண்ட்ரப்பனர் ஸ்டார்ட் அப் ஒரு சூப்பர் ஐடியா வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு பத்து கோடி இருந்ததுன்னா நீங்கள் நூறு கோடி ஆகிடுவீங்க அந்த அறுபது செகண்டில் நீங்கள் அவருக்கு புரியற மாதிரி உங்கள் கான்செப்ட்ட சொல்லி அவர் வந்து டக்குன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்து நாளைக்கு ஆஃபீஸில் பாருன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு அப்படி இருக்கும் வணக்கம் மாடல் சார் வணக்கம் போன எபிசோடில் வந்து சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் நிறைய ஸ்டார்ட் அப் பற்றி பேசியிருந்தீங்க லார்ஜ் பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் சொல்லியிருந்தீங்க இந்த வாட்டி நான் தொடர்ச்சியாக நிறைய கேள்விகள் கேட்க போகிறதுனால அடுத்த வரியான சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்கிறேன் ஸோ உங்களுக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைட்டில் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஸ்டார்ட் அப்னா என்னன்னு சொல்லிட்டீங்க லார்ஜ் பிஸ்னஸ்னால் என்ன ஸ்மால் பிஸ்னஸ்னால் என்னென்னு சொல்லிட்டீங்க அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி மக்களுக்காக நேர்களுக்கு இருக்கும் அடுத்தது என்ன ஆக்சுவலி வானத்தில் ஏற வேண்டிதான் ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணியாச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம இது வரைக்கும் பார்த்த எபிசோட் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் பிஸ்னஸ்னால் என்ன எம்எஸ்எம்இனா என்ன ஸ்டார்ட் அப்னால் என்ன ஸ்மால் பிஸ்னஸ்னால் என்னென்ன சரி எல்லாமே முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஏதோ பண்ணணும்னு ஒரு வந்துடுச்சு அதுக்கு உண்டான ஒரு ஈக்கோ சிஸ்டம் நம்ம பேசணும் எஸ் ஈக்கோ சிஸ்டம்னா அது சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவது ஒரு சூழ்நிலையோடு நம்ம உள்ளுக்குள்ளே அந்த என்வாயிரன்மெண்ட் அதோடய சுற்றுச்சூழல் வியாபார சுற்றுச்சூழல்னு வச்சுக்கோங்களேன் அதோட நான் வந்து உள்ளுக்குள்ளே ஐக்கியமாயிட்டேன் எனக்கு கைட் பண்ணுறதுக்கெலாம் எல்லோரும் வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நான் எங்கே சார் நான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இதான கேள்வி கண்டிப்பாக ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி பேர் இருக்கணும் அருள் மொழிவர்மன் ஆனந்த் அப்படின்னு பேர் இருக்குல்ல அப்போ உங்கள் கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கணும் அந்த பேரை நீங்கள் டிசைட் பண்ணணும் முதல்ல கம்பெனி பேரை வச்சாச்சு வச்ச உடனே என்ன ஆகும் உடனே நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பட்டயக்காரர் அப்படின்னு பட்டய பட்டயக்கணக்காரரை முதல்ல நீங்கள் அணுகி உங்கள் வீட்டு பக்கத்துலையே உங்கள் ஊர்லேயே இருப்பாங்க அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க படிச்சுட்டு குவாலிஃபைட் அவங்கள வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க சில கவர்மெண்ட் கம்ப்ளைன்சஸ்லாம் இருக்குது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம கரெக்டாக பேப்பரை வச்சுக்கிறது பெட்டர் திரும்ப திரும்ப ஒரு பத்து தடவை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் நடந்துகிட்டே இருக்கக்கூடாது நான் பண்ணலை நான் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓகே பேசிக் கட்டமைப்பு இது ஸோ கம்பெனி பேர் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் முக்கியமா செய்ய வேண்டியது வந்து ஒரு சார்ட் அக்கௌண்ட் வைக்க வேண்டியது அவர் என்ன சொல்ல கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவார் பேங்க்ல போய் கரண்ட் அக்கௌண்ட் நம்ம எல்லாருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ருப்போம் அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் கரண்ட் அக்கௌண்ட்னு பேர் ஸோ உள்ளூர் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற பிரான்ச்சில் போய்ட்டு ஏதோ ஒரு பேங்கில் போயிட்டு நேஷனலைஸ் பேங்க்கோ உங்களுக்கு பிடிச்ச பேங்க்ல போயிட்டு அங்கே மேனேஜரை பார்த்து நான் இந்த மாதிரி இருப்பீங்க என் பேர் இது ஒரு விசிட்டிங் கார்டு முதல்ல போட்டுட்டு ஒரு லெட்டர் ஹெட்லாம் அது பேசிக் விஷயங்கள ஆஃபீஸுக்கு தேவையானதுலாம் பண்ணிட்டு நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் பண்ணுறோம் ஸோ கம்பெனி பேரை வைக்கிறோம் கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறோம் சார்ட் அக்கௌண்ட் மூலமாக அதுக்கு உண்டான சில கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் பண்ணுறோம் இப்போது இந்த கம்பெனி பேர் வைக்கும்போது அதில் நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வைக்கலாம் ப்ரொப்பரேட்டர்ஷிப்பாக வைக்கலாம் தனியாக நான் மட்டும்தாங்க அங்கே பண்ணுறேன் அப்படின்னு ஆர் உங்கள் மனைவி ஆர் உங்கள் சிஸ்டர் பேரில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏன்னா விமன் டெவலப்மெண்ட் விமன் ஆண்டர்னர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் மனைவி பேரில் நிறைய நிறைய பலன்கள் இருக்குது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை நம்ம அவைல் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் ஸ்மால் பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எல்எல்பின்னு இருக்குது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்குது அதாவது ப்ரைவேட் லிமிடெட்னு ஒன்று இருக்குது லிமிடெட் லையபிலிட்டி இருக்கு இதில் அட்வான்டேஜ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இப்போ வந்து லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் போனீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து கம்பர்சமாக இருக்காது அதாவது ப்ராசஸ் வந்து கஷ்டமாக இருக்காது ஈஸியாக இருக்கும் ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் மக்களுக்கு வந்து எம்ப்ளாயிக்கு ஸ்டாக் ஆப்ஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது ரிஸ்க் வந்து ஓனருக்கு ரிஸ்க் அதிகம் நாளைக்கு ஏதாவது பிஸ்னஸில் வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்ததுன்னா அது ரிஸ்க் அதிகம் ஏன்னா லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் லையபில் வேற ப்ரைவேட் லிமிட்டடில் பண்ணால் எல்லாமே அந்தளவுக்கு ரிஸ்க் இதில் கிடையாது ஆனால் நிறைய ப்ராசஸ் இருக்குது நீங்கள் மாதம் ஒரு தடவை வந்து மீட்டிங் போடணும் அந்த மீட்டிங் வந்து மினிட்ஸ் எடுக்கணும் அந்த மினிட்ஸை வந்து கவர்மெண்ட்டு சப்மிட் பண்ணணும் ஆர்ஓசின் இருக்குது ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி பல இருக்குது அதெல்லாம் சார்ட்டாக ஒன்று பார்த்துப்பாங்க நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் யோசிக்க வேணாம் ஒரு ஆன்ட்ர்பனராக நீங்கள் அதை யோசிக்க வேணாம் இதெல்லாம் இருக்குன்னு தெரியணும் அதாவது நீங்கள் ரோட்டில் வந்து ஓலாலேயோ ஊபர்லேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க டிரைவர் தான் ஓட்டுறாரு அந்த சிக்னல் இருந்தால் அவர் தான் நிறுத்த போகிறாரு ஆனால் சிக்னல் ஒன்று இருக்குது அவர் நிறுத்துவார் உங்களுக்கு தெரியுமா வேணாம் கண்டிப்பாக தெரியும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் செல்ஃபோனில் ஏதாவது வாட்ஸ்அப் பார்த்துட்டு போங்க ஆனால் ரூல்லாம் உங்களுக்கு தெரியணுமா வேணாம் ரூல் தெரியல எனக்கு எதுவுமே தெரியல நீங்கள் சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ கம்பெனி ஃபார்மேஷன் ஆயிடுச்சு கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்கு டீல் பண்ணிட்டேன் அப்புறம் பேங்க்கில் வந்து உங்களுக்கு எதாவது இமீடியட்டாக லோன் எடுக்கணும் இந்த பிஸ்னஸுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் போய் பண்ணி அது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல விரும்பல இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நான் வந்து பேப்பர் கிளியராக இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமாக செய்ய வேண்டியது ஆஃபீஸ் பார்க்கணும் இன்றைக்கி வந்து கரோனா வந்து ஒரு பெரிய படிப்பனையும் கொடுத்துருக்கு பெனிஃபிட்டையும் கொடுத்துருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டவங்களாம் இப்போ வந்து ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணார் அந்த மாதிரி மாறிட்டு இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் கொரோனாலாம் நல்ல ஒரு சிறப்பாக நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கிறதுனால வேக்சினேஷன்லாம் ஒரு மாதிரி குறைஞ்சிருக்கு இப்போ எல்லாருமே திரும்ப வந்து போகலாமான்னு யோசிக்கிறாங்க பட் இருந்தால் கூட முன்னாடி இருந்தால் அந்த ஒரு பிரச்சனை இப்போ கிடையாது நீங்கள் வீட்டிலேருந்து இருந்தால் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிலாம் யாரும் கேட்குறதில்ல இப்போ ஒர்க் பண்ணுறீங்களா தான் கேட்குறாங்க ரிசல்ட் கொடுத்து கேட்குறாங்க ஸோ ஆனால் சில ஃபேக்ட்ரிலாம் போய் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ண முடியாது அது கஷ்டம் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வீட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கராஜில் ஆரம்பிப்பாங்க ஒரு சின்ன ஸ்பேஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் பட் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் ஆறு ஒரு ஷாப் பண்ணணும் ஒரு ஷாப்பு நான் ஓப்பன் பண்ணணும் கடையை ஓப்பன் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் இருந்து பண்ண முடியாது ஸோ ஒரு இடம் பார்க்கணும் அந்த இடம் பார்க்கறது தான் மேட்ரே இருக்குது ஏன் அது ரொம்ப குறிப்பிட்டு ஏன் அப்படி சொல்லணும்னா எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க பின்கோடு அண்டு எந்த ஊர்லேருந்து வர ஆறு உங்கள் அப்பா யார் பேரண்ட் அண்ட் பின்கோடு அது டிசைட் பண்ணும் சார் உங்கள் உங்கள் கட்டமைப்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நான் கேட்டிருக்கேன் காதுப்படை ஓ இவரோட பையனா ஆ சரி டோர் ஓப்பன் இத்த இந்த இடத்துல பின்கோடில் இருக்காரா சென்னை சிட்டியில் ஹாட் சிட்டியில் ஒரு பின்கோடில் வீடாக இருக்கு இடமா அப்போ வெயிட் தான் அப்படின்னு இது அந்த காலம் அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து மலேரி போச்சு அதாவது எப்படின்னா ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஒரு மீட்டிங் வரோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மீட்டிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுவாராம் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைஸராக வச்சுக்கோங்களேன் அவர் தன்னை வந்து ஒரு பெருமையாக காமிக்கிறோம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறது என்ன பண்ணுவோம் அவருடைய கார் சாவிய எடுத்து முதல்ல டேபிளில் போகிறான் மீட்டிங் போகும்போது அந்த மீட்டிங் போகிற அந்த கஸ்டமர் வந்து நினைக்கணும் இவர் காரில் வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு சேல்ஸ்மேன் வெளில போகிறாருன்னா ஜன்னல் வழியை ஐடி பார்ப்பாங்க ஏன் ஓனர் இவர் எப்படி வந்தாருன்னு இவ்வளோ பேசுகிறாரு டூ வீலரில் வந்தாரா காரில் வந்தாரா எப்படி வந்திருக்காரு ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காமெடியாக இருக்குது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் இன்றைக்கி அது காமெடியாக இருக்குது ஏன்னா யார் எப்படி வராங்கன்றது முக்கியம் இல்லை அவங்களுக்கு என்ன சரக்கு இருக்குன்றதா முக்கியம் இன்றைக்கி கண்டன்ட்டு தான் மேட்டர் தவிர எல்லாம் மீடியாவில் இருக்கீங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டென்ட்டு தான் மேட்டர் இல்லைன்னா காற்று தான் இல்லையா அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் இன்றைக்கி மாறி போயிடுச்சு ஸோ ஒரு இடம் பார்க்கணும் அந்த இடத்துல முக்கியமாக இங்கே இந்த பின்கோடு மேட்டரில் வரும்போது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா இது வந்து நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக பின்கோடு கிடையாது நிறைய கஸ்டமர் அங்கே வருவாங்களான்னு பார்க்கணும் எனக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துல நான் கடை போட்டுருக்கேன்னு பார்க்கணும் ஆறு ஒரு பிஸ்னஸ் ஆமாம் எனக்கு வந்து ஒரு ஃபாரின் பையர் வராரு ஆர் இங்க இருக்கக்கூடிய மற்ற ஊர்லேருந்து வந்து நம்மளை பார்க்க அடிக்கடி வராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கேயோ தள்ளி போட்டீங்கன்னா அவங்களுக்கு ட்ராவல் கஷ்டமா இருக்கும் ஒன்று ரெண்டாவது வாடிக்கையாளர் தான் முதல்ல முக்கியம் இல்லையா அந்த வாடிக்கையாளர் வந்து ஈஸியாக வந்து நம்ம கிட்ட பொருள் வாங்குற அளவுக்கு நம்ம ஒரு செட்டப்பை கரெக்டாக செட் பண்ணியிருக்கணும் நீங்கள் குடோன் கூட எங்கேயா வச்சிருக்கலாம் ஒரு குடோன் வச்சிருக்கீங்க அது கூட எங்கேயா தள்ளி ஆனால் அந்த வந்து வாங்கக்கூடிய டிரான்சாக்சன் அதாவது பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த வாடிக்கையாளரோட அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சூப்பராக நீங்கள் பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஐ திங்க் ஃபிஃப்டி பர்சென்ட்டு இப்போ நிறைய பெரிய பெரிய துணி கடைகள் ஜுவல்லரி ஷாப்லாம் ஓப்பன் பண்ணுறது போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும்ல பிரம்மாண்டமே பண்ணுறாங்களே எப்படி பண்ணுறாங்கன்னா கரெக்டாக மக்கள் மொத்தமாக கூடக்கூடிய போகக்கூடிய ஒரு இடத்த பார்த்து ஒரு வீதியை நோக்கி ஒரு கடையை போடுறாங்க ஃபிஃப்டி மார்க்கெட்டிங் டன்னாங்க இவங்க சொல்ல வேணாம் இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க சார் கூகுள் பின்னு ஆன் பண்ணுங்க சார்லாம் சொல்ல வேணாம் இறங்கினா ஸ்டேஷனுக்கு எதிரியே இருக்கு சார் கடை அந்த இடத்துக்கு அந்த அந்த கையாளமாகலாம் மாறி இருக்குது டீநகலில் ரங்கநாத் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா அந்த ரங்கநாள் ஸ்ட்ரீட்ல எல்லா கடையும் இருக்கு நீங்க சொல்லக்கூடிய எல்லா பிராண்டும் அங்க இருக்கு கண்டிப்பா சோ இப்போ கல்யாணம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ரங்கநாள் ஸ்ட்ரீட் வருவாங்க டீநகர் அந்த காலத்துல இப்போ கொஞ்சம் அதெல்லாம் இருக்கு ஏன்னா அவங்களாம் இப்போ வேற இடத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில வேலைச்சேரி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த இடம் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க பேங்க் விஷயத்தை வச்சுட்டீங்க ஆடிட்டர் வச்சிட்டிங்க இடம் ரெடி பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஆஃபீஸ் உள்ளே வரும்போது ஒரு மேட்டர் இருக்குது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாருமே நான் வந்து வெறும் கடை கண்ணி அதை மட்டும் நான் சொல்ல வரல நான் சொல்ல வரது ஒரு டெக்னாலஜி ஆஃபீஸாக இருக்கலாம் ஒரு எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் வரும்போது ஆட்டோமேஷன் ஒரு வார்த்தை இருக்குது ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் அதாவது வந்து தகவல் தொடர்பு வந்து உள்ளுக்குள்ளே வந்து டேட்டாக நிறைய சாஃப்ட்வேர்லாம் வந்தாச்சு இன்றைக்கி ஒரு காலத்தில் சாஃப்ட்வேர்லாம் பார்த்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால சொல்கிறேன் நாங்கள் என்ன பண்ணுவோம் சாஃப்ட்வேர் விற்கிறது ஹார்ட்வேர் விற்போம் பெரிய பெரிய சர்வர் கம்ப்யூட்டர்லாம் வைப்போம் ஒரு காலத்தில் எல்லாமே நம்மளே தான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம ஆஃபீஸ்குள்ளேயே ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் ஐடி கம்பெனி ஐடி பிஸ்னஸ் கிடையாது ஆனால் ஐடி கம்பெனி மாதிரி உள்ளுக்குள்ள பத்து கம்ப்யூட்டர் வச்சு எல்லா சர்வர்லாம் போட்டு அதுக்கு ஒரு மேனேஜர் போட்டுலாம் பண்ணிட்டு இருப்போம் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சென்னை தான் வந்து உலகத்தோட சாஸ் கேபிட்டல் தெரியுமா உங்களுக்கு நூறு கம்பெனி மேலே இருக்குது அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அதான் எஸ் அதான் சாஸ்ன்னு பேர் சென்னை வந்து சாஸ் கேபிட்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே வாங்க வேணாம் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அந்த காலத்தில் வேணும்னா மொத்தமாக அந்த சாஃப்ட்வேரை வாங்கிட்டு நான் லோட் பண்ணி அதுக்கு ஒரு மேனேஜர் போட்டு எக்ஸிக்யூட்டிவ் போட்டு மேனேஜ் பண்ணணும் என் பிஸ்னஸ் நடத்துறதுக்கு இப்போது அது லோட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு பயன்பாடு இருக்குல்ல அந்த பயன்பாடை மட்டும் நான் அவைல் பண்ணிக்கலாம் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஓகே புரியுது இப்போ பேப்பரை வாங்கியும் படிக்கலாம் இ பேப்பரும் படிக்கலாம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மாசம் மாதம் ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலர் அந்த மாதிரி சர்வரில் கொடுத்தாச்சுன்னா எவ்வளோ நாள் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இது போயிடுச்சுன்னா டெக்னாலஜியில் வந்து சாஃப்ட்வேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா ஹார்ட்வேர் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எனக்கு இவ்வளோ மெமரி வேணும் இவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அதை வாங்கிக்கலாம் பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ் வந்தாச்சு

அப்படி இருந்துச்சுப்பா ஆனால் இன்னைக்கு வந்து இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷனாக மாறி இருக்குன்றீங்க அது எல்லாருக்கும் சாத்தியம் தான் எல்லாருக்கும் அங்கே நகர முடியுமா சூப்பரான கேள்வி இப்போ உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்கா இருக்கு என்ன இமெயில் ஐடி நான் கேட்க வரும்ல ஒரு ஜிமெயில் மாதிரி வச்சிருப்பீங்க எஸ் கரெக்டா அருள் அட் ஜிமெயில் டாட் காம்னு இருக்கு இருக்கு இல்லையா அந்த ஜிமெயில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க சப்ஸ்கிரைப் தான் பண்ணியிருக்கீங்க ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பண்ண ஒரு காலத்தில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்களே ஓன் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி ஜிமெயில் உள்ள போகிறீங்க அந்த ஐடி உள்ளே போயிட்டீங்க அது உள்ள ஒரு டிரைவ் கொடுக்குறாங்க ஃபிஃப்டீன் ஜிபி ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் டெஸ்க்டாப்லையோ கூட டேட்டா ஸ்பேஸ் இல்லாத இருக்கலாம் நான் அனுப்புகிற இமெயிலோ ஃபோட்டோவோ ஆட்டோ வீடியோவோ அது எல்லாத்தையும் டீக்கு அங்கே போட்டு வைக்கலாம் பிளாட்ஃபார்ம் தானே அது உள்ள வந்து கூகுள் கீப்னு ஒரு டூல் இருக்கு அதுக்கப்புறம் கூகுள் மீட்டுன்னு ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்கு கிட்டத்தட்ட கூகுள் உள்ள போயிட்டு அந்த நாலு பட்டன் இருக்காங்க போய் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா பதினஞ்சு ஆப் கொடுக்குறாங்க அந்த பதினஞ்சு ஆப்பும் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா ஃப்ரீ ஒரு பேசிக் யூசருக்கு அது ஃப்ரீ நீங்க வந்து பெய்டு யூசர் சர்வீசஸ் உள்ள போனீங்கன்னா இன்னும் நூறு ஜிபி வாங்கிக்கலாம் ஃப்ரீ தான் ஃபிஃப்டீன் ஜிபி உள்ள போனால் நூறு ஜிபி இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து ஆல்ரெடி லோட் பண்ணி அந்த கம்பெனி கூகுள்ன்ற கம்பெனியும் ஃபேஸ்புக்குன்ற கம்பெனியும் இப்படி தான் பிஸ்னஸ் இருக்காங்க முதல்ல சப்ஸ்கிரைபர் லோலாவில் இருக்கா ஃப்ரீன்றாங்க ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் க்ரியேட் பண்ணிக்கோன்றாங்க கிரியேட் பண்ணி உள்ளே போயிடுறீங்க இப்போ வாட்ஸ்அப் தான் இருக்குது அதில் பிஸ்னஸ் எடிஷன் தான் இருக்கு ஸோ எல்லாத்தையுமே இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை டெக்னாலஜி சிம்பிளிஃபை பண்ணிடுச்சுன்றது தான் பாயிண்ட் இன்னைக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்குது சிஆர்எம் வார்த்தை இருக்குது ஒரு பத்தாயிரம் கஸ்டமருக்கு இருக்காங்க அந்த பத்தாயிரம் கஸ்டமரை ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம் டைரி போட்டு நோட் பண்ணி பேப்பரில் எழுதி வச்சுருப்போம் அவங்க மொபைல் நம்பரோ லேண்ட்லைன் நம்பரோ இருக்கும் அந்த பத்தாயிரம் பேரை நான் ரீச் பண்ணணும்னு சொன்னால் போஸ்டல் எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் கொரியர் பண்ணுவோம் இப்போ பத்தாயிரம் பேருக்கு ஒரு பட்டன் தான் இமெயில் போயிடுது கரெக்டாக அவங்களோட ஒரு வாட்ஸ்அப் பண்ணிக்க முடியுது இதையும் தாண்டி அடுத்த லெவலில் எங்கே போயிருக்குன்னா சிஆர்எம்மில் நான் ஷெடியூல் பண்ணி வச்சிடலாம் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு எவ்ரி மண்டே நீங்கள் எப்படி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணிடலாம் அடுத்த ஆறு மாதத்துக்கு எவ்ரி மண்டே ஆறு மணிக்கு ஆனந்த் சாருக்கு இந்த மெசேஜ் போகணும் டியர் மிஸ்டர் எம்கே ஆனந்த் போட்டே டைப் பண்ணி கண்டென்ட் ஒரு தடவை லோட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நான் ஆசிஃப் அன்னிக்க நான் அனுப்புகிற மாதிரி அவருக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு தெரியும் அது இந்த மாதிரி தான் வந்தாச்சு டெக்னாலஜி ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் போனால் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் பணத்தை அதில் லாக் பண்ண வேண்டாம் ஓகே உங்க வியாபாரத்தில் பணத்தை போடுங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயங்கரமாலாம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த பணம் உங்களுக்கு சேவ் ஆகுது அந்த இடத்துல கன்சர்வ் ஆகுது அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரீச் பண்ணுங்க சோ இந்த மாதிரி இதோட ஸோ அடுத்தது என்னங்கிறதுக்கான கிளாரிட்டி கொடுத்துட்டீங்க சார் இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்ன ஆகணும் அதுவும் தான் மக்களோட கேள்வியாக தான் அதுவுமே இருக்குன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி நான் கட்டமைக்கிறது ஆக்சுவலி நீ இவ்வளோ சொல்லிட்டீங்க நீங்கள் பட் பிஸ்னஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் எப்படி நான் கட்டமைக்கிறது ஓகே இப்போ வந்து இதில் வந்து மூணு விதமாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கோட்டரன் மாதிரி ஒரு டப்பா மாதிரி போட்டனா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டீங்க கம்பெனி பேர் வச்சிட்டீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க இதெல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்புறம் ஆஃபீஸ் செட் பண்ணிட்டீங்க அதுக்குண்டான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் பண்ணிட்டீங்க இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து ஃபண்டு ஃபண்ட் ரேசிங் ஃபண்ட் ரேசிங் வரும்போது ஒரு மூணு நாலு தரவுகள் இருக்குது நம்ம பார்க்கணும் பேங்க்லேருந்து லோனாக என்னையுமே ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டார்ட் அப்புக்கு வந்து எப்படின்னா வந்து பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ஐடியா தான் உங்கள்கிட்ட இருக்கே தவிர ப்ராடக்ட் இல்லையே மெஷினரியும் இல்லையே உள்ளே வந்து பார்க்குற அந்த மெஷினை வச்சாவது உங்களுக்கு கொடுக்கணும் செக்யூரிட்டி வேணும்ல கண்டிப்பாக பணம் கொடுக்குறவருக்கு திரும்பி அந்த பணம் வரணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் பார்ப்பார் அப்போது நீ மட்டும்தான் இருக்க ஒன்னும் நம்பி தான் நான் பணம் கொடுக்கணும் எனக்கு செக்யூரிட்டி அப்போது ஐடியாவை நம்பி கொடுக்கலாம்ண்ணா சார் அந்த ஐடியா நீ சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த ஐடியா வெளில வரத்துக்கு அவனால் அவன் ரெண்டு வருஷம் ஆகும்னு சொல்கிறேன் ஒன்றரை வருஷம் ஆகும்னு சொல்கிறேன் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு அது மக்களுக்கு பிடிக்கலனா மக்கள் வாங்கலன்னா ஒன்றால் விற்க முடியலைன்னா ஏதோ ஒரு காரணம் இதெல்லாம் அவங்க யோசிப்பாங்கல்ல பணம் போடுறவங்க நீ நான் டக்குன்னு உங்களுக்கு கேட்டால் அப்போ நான் நூறுரூவா கேட்டால் நீ கொடுத்துருவீங்க ஒரு ஆயரருவா கேட்டா அப்புறம் ஒரு பத்தாயிரரூவா கேட்டா கொஞ்சம் யோசி நாளைக்கு சொல்லிட்டமான்னு சொல்லுவீங்களா இல்லையா ஏன் உங்களுக்கு வந்து ஒன்று கொடுத்தா எப்போ வரும் இவர் நம்பி கொடுக்கலாமா வேணாமா இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து ஈகோ சிஸ்டமில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடனே வந்து அவங்களுக்கு பணம் வராது கொடுக்க மாட்டாங்க பேங்க்கில் ஸோ இப்போ தான் இப்போ இந்திய அரசு பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டமில் ஒரு இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஆரம்பிக்குது பூட் ஸ்ட்ராப்பிங்னு பேர் இது பேர் பூட் ஸ்ட்ராங் பூட் ஸ்ட்ராப்பிங் பூட் ஸ்ட்ராப்பிங்னால் ஒன்றும் இல்லை சொந்தமாக நம்ம எங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நானே இந்த கேமை விளையாடுறேன் சொந்தமாக நானே படம் தயாரிக்கிறேன் ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுவேன் என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு இந்த மாதிரி ஆரம்பித்தவங்க தான் இப்போ வந்து ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பற்றி நான் சொன்னேன் அவர் சொல்கிறாரு நான் ஐம்பது லட்ச ரூபா என்னுடைய வீடை வந்து ப்ளட்ஜ் பண்ணேன் பேங்க்கில் கொடுத்தேன் நான் சம்பாதிச்சு அப்போ இதை பணம் அது அந்த ஐம்பது லட்சத்தை போட்டு தான் அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் கோடி வேல்யூவேஷனில் ஒரு கம்பெனி இருக்குது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி சாமுன் நதி அப்படின்னு பேர் அதோடய எம்டி அனில்குமாரும் சொல்லுவார் ஒரு ஆறு வருஷத்தில் அவங்களாம் வந்து இந்தளவுக்கு வந்திருக்காங்க இந்தியாவில் இதில் ஒரு சின்ன ஒரு காமன் புள்ளி இருக்குது தொடர்பு இருக்குது சொல்லாமல் ஆசை சொல்லுங்கள் இந்த ஃப்ரெஷ் ஒர்க்ஸுன்றவங்க வந்து திருச்சியிலேருந்து வந்தார் பத்து வருஷம் கம்பெனி டெவலப் பண்ணார் இன்றைக்கி அமெரிக்காவில் நேஸ்டேக்கில் போய் ஒன் பில்லியன் வேல்யூவேஷனுக்கு அவர் வந்துட்டு லிஸ்ட் பண்ணிட்டார் ஐபிஓ லிஸ்ட் பண்ணார் அதே வாரத்தில் இன்னும் நான் சொன்னல சாமுன் கம்பெனி இந்த கம்பெனி ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆச்சு ஏழாவது வருஷம் இது ஒன் பில்லியன் கிராஸ் ட்ரான்சாக்ஷன் வேல்யூ பண்ணாங்க அக்ரிகல்ச்சர் ஃபண்டிங்கில் ஃபினான்சிங் பண்ணுற கம்பெனி இது ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன் என்பிஎஃப்சி ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன் பில்லியன் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் போடுறாங்க ஆறு ஆறு வருஷம் தான் கம்பெனி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆறு வருஷம் உள்ள கம்பெனி இதில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபண்ட் ரைசிங் வரும்போது பூட் ஸ்ட்ராப்பிங் ரெண்டு பேருமே எப்படி ஆரம்பித்தாங்கன்னா சொந்தமாக ஒரு ஐம்பது லட்சம் போட்டு ஆரமிச்சாங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என் ஐடியா பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் உங்கள் பணத்தை நம்பி போடலாம் ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்களே அப்போ நம்பி போடுறீங்க அது என்ன ஆகும் தெரியுமா கொஞ்ச நாள் அந்த ஐம்பது லட்சம் கடந்து போய்டும் எப்படி காடாந்து போய்டும் பத்து பேர் வேலை கொடுத்துருப்பீங்க சம்பளம் கொடுத்துருப்பீங்க டெவலப் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணி பண்ணியிருப்பீங்க அப்புறம் அந்த ஐம்பது லட்சம் எங்கே போஸ்ட்டு தெரியாது ஆனால் ரெவென்யூ இன்னும் வரல பணம் இன்னும் வரல பணம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வரும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட போவோம் ஃபேமிலிஸ் கிட்ட போவோம் ரவுண்ட் ஒன்னை தான் ஆரம்பிக்குது ரவுண்ட் ஜீரோவில் நான் என் பணம் போட்டேன் ரவுண்ட் ஒன்னில் வந்து என் ஃப்ரெண்டு என் ஃபேமிலி என் சர்க்கிள் நம்பி போடுவாங்க அவங்க பார்ப்பாங்க இவன் சொல்லி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு மாதிரி டெவலப் பண்ணியிருக்கான் நம்பலாம் கொடுக்கலாம் கொடுத்தா பார்ப்போம் நம்ம பணம் பேங்க்ல இருந்ததுன்னா அஞ்சு தான் வருது ஆறு தான் வருது இன்ட்ரெஸ்ட்டு நம்ம தம்பிக்கு போட கொடுப்போம் அருளுக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த பணத்தை வாங்குறீங்க இது எப்படி கொடுப்பாங்க இங்கே தான் மேட்டர் இருக்கு எதுக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையோட க்ரெடிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த பணம்ன்றது அதனால தான் நாங்கள் முதலேருந்து சொல்கிறது என்னென்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்கள் க்ரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணணும் அதாவது உங்களுடைய நம்பகத்தன்மை உங்கள் நம்பகத்தன்மையை வந்து நீங்கள் எவ்வளோ சின்ன வயசுலேருந்தே பில்ட் பண்ணுறீங்களோ உங்கள் கனவை அடைவதற்கு இந்த உலகம் காற்று கொண்டு இருக்கிறது சு சுற்றத்தாழ்கள் வந்து ரெடியாக இருக்காங்க சுற்றமும் நட்பும் ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்கள் கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மையை வந்து நெகட்டிவாகவோ தவறாகவோ இருந்ததுன்னா யாருமே என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் விலைக்கு தான் போவாங்க ஓகே இதெல்லாம் நம்ம குழந்தைங்களெலாம் சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா நீ பாருப்பா இப்போ ஒரு கிரீஷ் இருக்கார் இன்னொருத்தர் இருக்கார் அச்சீவ்மெண்ட் இருக்காங்க நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் பாரு அந்த வீடியோலாம் பாரு இப்போ பேசும் தலைமைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிவி சேனலில் வந்து சூப்பராக இன்டர்வியூ பண்ணுறாங்க அதெல்லாம் நான் நிறைய காலேஜில் சொல்லுவேன் அந்த சேனல்லாம் போய் பாருங்கள் ஆண்டர் பனார் இப்போ கலிமுதி சார் அவருடைய இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்தார்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோடு இதையும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல வரேன் நான் இதுவும் தெரியணும்னு அப்போ என்ன ஆகும் குழந்தை வந்து ஒரு ட்ரீமோடு வளருவான் ஒரு எண்ணத்தோடு வருவான் அப்போ அவனுக்குன்னு ஒரு டைம் வரும் எல்லாருக்கும் டைம் இருக்குல்ல கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்குது அந்த டைம் வரும்போது இந்த சோஷியல் கேபிட்டல் பில்ட் பண்ணிருப்பீங்க இதுமாதிரி சோஷியல் கேபிட்டல் நம்பகத்தன்மைன்றது சோசியல் கேப் கண்டிப்பாக சமுதாயத்தில் சோஷியலி அக்சப்டபுளாக நம்ம வளர்ந்துருக்கோம் அப்போ கண்டிப்பாக ஃபுட் ஸ்ட்ராப்பிங்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிருக்குமா கம்பெனி ஒரு மாதிரி ப்ராடக்ட்டோ டெக்னாலஜியோ நீங்கள் வெளில டெமோ காமிச்சிட்டு இருப்பீங்க ஓரளவுக்கு ஒரு உங்களுக்கு ட்ராக்ஷன் வந்திருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஏஞ்சல் இன்வெஸ்டார் வருவாங்க பணம் வைத்துக்கொண்டு எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இப்போ சென்னையில் சென்னை ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இப்போ வந்து மதுரையில் வந்து நேட்டிவ் லீட்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது மிஸ்டர் சிவராஜ் சொல்லிட்டு அவங்க பெரிய குரூப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சைட் ஆஃப் சென்னை இருக்கக்கூடிய டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் இருக்கக்கூடிய இருக்கும் பட்டிங் ஆண்டரப்பனருக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டராக அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க ஓகே பெரிய லெவலில் பண்ணுறாங்க நீங்கள் அந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகும் நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட ஒரு சர்ப்ளஸ் இருக்குது நான் வந்து எந்த ஒரு குட்டி பிஸ்னஸ் நல்லா வந்துட்டுருக்குன்னு பார்க்குறேன் நான் போய் அங்கே வந்து ஒரு பத்து லட்சம் போடுறேன் ஒரு இருபது லட்சம் போடுறேன் அவ்வளோதான் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் அஞ்சு கோடி பத்து கோடி போனோம் அவ்வளோ அவசியம் இல்லை ஸோ உங்கள்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருக்கா சரி நம்ம வந்து ஏன் இந்த கம்பெனிக்கு நம்ம போடக்கூடாது போட்டால் என்ன வரும் நீங்கள் டக்குன்னு போய் போட்டுற மாட்டீங்க ஒரு நாலு பேரோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போட்டோம்னா ஒரு கோடி ஆச்சுலாம் இருக்குது ஒரு நாலு பேர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கோடி கொடுக்க முடியும் இதெல்லாம் பாசிபிலிட்டி இப்போ அவங்க நர்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பூட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாச்சு ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஆச்சு இது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராடக்ட்டும் வெளில வருது மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிக்குது பணம் உள்ளே வர ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐடியாலேருந்து அந்த ஐடியாவில் பணம் கொடுத்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு கஸ்டமர் வாங்கி அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து உழுந்தால் அந்த ஓனருக்கு எப்படி அந்த ஆண்ட்ரப்பனருக்கு எப்படி இருக்கும் நான் என்னுடைய மனசில் அந்த ஒரு ஐடியா நீங்கள் பணமாக வந்து உழுது நிச்சயமாக அதை நினச்சி பார்க்கும்போதே நமக்கு ஒரு ட்ராவலே பண்ணணும்னு தோணுது ஒரு ஸ்டோரி லைன் வச்சேன் அந்த ஸ்டோரி லைனை வந்து படமாக ரிலீஸ் பண்ணுறேன் கலெக்ஷன் அல்லது அண்டு வீட்டில் உட்காந்து அந்த டேரக்டர் பார்க்குறாரு எல்லாம் புகிறாங்க டிவி இன்டர்வியூ வருது எல்லோரும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க யூடியூப்பில் நம்ம தான் தெறிக்க விடுறாங்க பணமும் கொட்ட ஆரம்பிக்குது நீங்கள் எடுக்கணும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி இருக்கும் அந்த அந்த உணர்வை கொஞ்சம் யோசிப்பாருங்க பாருங்கள் இது இது இந்த உணர்வுக்காக தான் அங்கே ஆண்ட்ரப்ரனர் வருது சார் நீங்கள் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம இப்போ இப்போ நீங்கள் சொல்லும் போதே கூட நமக்கு நிறைய விஷயங்கள் தோணுது அப்போ இதில் வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டமாக உருவாக்கணும் அந்த ஈக்கோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் சார் ஆக்சுவலி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் கம்பெனி சொல்லிட்டோம் அப்புறம் வந்து ஃபண்ட் ரேசிங்கில் வந்து பூட் ஸ்டாப்பில் ஆரம்பித்து ஏஞ்சல் இன்வெஸ்ட் அப்புறம் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங்லாம் இருக்குது அடுத்த லெவல் இருக்குது இதில் ஒரு சின்ன செய்தி என்னென்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பணப் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய லெவலில் அவங்களுக்கு குரோத் தான் அவங்களுக்கு முக்கியம் இல்லைங்க அது பேர் வந்து க்ரோத் கேப்பிட்டல்னு பேர் ஓகே அவங்களுக்கும் பணம் தேவை எப்படி தேவைன்னா எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கோடி வேணும் பெரிய தொழில் அதிபர்கள் சொல்கிறேன் அவங்களுக்கும் அது தான் எனக்கு பத்து ரூபா வேணால் அவங்களுக்கு பத்தாயிரம் கோடி வேணும் அப்போ என்ன ஆகும் க்ரோத் கேப்பிட்டல்னு பேர் ஸோ எல்லாருக்குமே கேப்பிட்டல் வேணும் அந்த கேப்பிட்டல் வந்து அந்த வார்த்தைகள் மாறுது எஸ் கரெக்ட்டா இப்போ ஒரு ஒரு நீங்க இருக்கீங்க டாக்டர்கிட்ட போனா நீங்க பேஷண்ட்டு வக்கீல்கிட்ட போனா நீங்க கிளைண்ட்டு கடைக்கு போனா நீங்க கன்சியூமர் ஆனால் நீங்க அதே அருள் தான் அந்த மாதிரி வார்த்தைகள் பொசிஷன் மாதிரி மாறும் ஓகே அடுத்த கேள்வி கேட்டீங்க அந்த ஈக்கோ சிஸ்டம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் பங்குதாரர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஈக்கோ சிஸ்டம்ல பங்குதாரர்கள் வந்து பணம் போடுறவங்க மட்டும் கிடையாது இந்த ஐடியா வச்சிருக்க ஆண்ட்ரப்பனர் மட்டும் கிடையாது அதில் ஒரு முக்கியமான பங்குதாரர் இருக்கார் அது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஐடியாவை ப்ராடக்டாவோ சர்வீஸாவோ மக்களுக்கு கொண்டு போய் டெவலப் பண்ணி கொடுக்குறாரு பார்த்தீங்களா அது யார் ஹியூமன் கேபிட்டல் டீம் உண்மைதான் டீம் மெம்பர்ஸ் கண்டிப்பாக இப்போ நம்ம உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம்னா இதில் நீங்கள் நானும் எடுத்த முயற்சினாலேயோ கிடையாது ஆதான்ற ஒரு நிறுவனம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள டீம் மெம்பர்ஸு இப்போ உட்காந்து இருக்கக்கூடிய கேமரா ஷூட் பண்ணக்கூடிய குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல டீம் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸோட தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டா எஸ் இவங்கெல்லாம் ஆனால் திரைக்கு மரவில் இருக்காங்க பின்னாடி இருக்காங்க த ஸ்டேஜ் ஆனால் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அந்த மாதிரி ஒரு கம்பெனி எடுத்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க பாருங்கள் அது ஒரு மேனேஜர் இருக்கார் பாருங்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய கம்பெனியாக இப்போ நேஷ்டாக் லிஸ்ட் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர் இதுதான் நம்ம பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் பங்காளிங்க நம்ம பங்காளிங்க ஒர்க் பண்ணுறாங்க இதை தவிர சில ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க அவங்க யாருன்னா மென்டார்ஸ் மார்க்கெட்டை வந்து கண்டினியூஸாக ஸ்டடி பண்ற மென்டார்ஸ் இருக்காங்க அட்வைசர்ஸ் இருக்காங்க ஆலோசகர்கள் இருக்காங்க கோச் இருக்காங்க ஒரு ஆண்டர்பனர் கோச் பண்ணணும் எமோஷனல் ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஒரு ஆண்டர்பனருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம வெளில பார்க்கறது வேற உள்ளுக்குள்ள வந்து ஒரு டென்ஷன் இருக்கும் அவருக்கு நான் பயம் இருக்கும் ஆனால் ஜெயிப்பனா தோப்பனா நான் தூத்துருவணும் இந்த பயம்லாம் செல்ஃப் டவுட் அப்படின்னு ஒன்னு எப்போவுமே இருக்க தான் செய்யும் ஏன்னா பெரிய ஸ்டேக் இது எவ்வளோ பெரிய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்போது ஒரு கோச் இருப்பாங்க ஒரு மெச்சூர்டு கோச் அவர் வந்து அந்த இவர் எமோஷனலாக இருக்கக்கூடிய ஆண்டர் அப்பப்போ வந்து கைட் பண்ணுவார் இதெல்லாம் வரும் சரி சரி அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணுமே அவர் எங்க போய் அவர் வந்து தன்னுடைய ஆற்றாமையை கொட்டுவாரு அதுக்கு ஒரு கோச் வச்சுப்பாங்க இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றாங்கன்னா நவீன உலகத்தில் வந்து ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல்லா வருவதற்கு ஒரு ஏழு பேர் வந்து உனக்கு சுத்தி வந்து உன்னை கைட் பண்ணணுமா ஒரு ஃபினான்ஸுக்கு ஒருத்தர் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒன்று உடல் பயிற்சி உடலை விழா வச்சுக்கிறதுக்கு ஒரு எமோஷனல் ஹேண்டில் பண்றதுக்கு தான் அதுதான் மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் நம்ம போறோம் எமோஷனல் சைடு இந்த மாதிரி ஒரு ஏழு விதமான பேர் நம்ம ஈகோ ஈகோசிஸ்டம்ல ஸ்டேக் ஹோல்டரா இருக்காங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இவ்வளவு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அதாவது ஊர் கூடி இழுத்தால் தேர் போய் சேரும் அந்த தேர் வந்து தனியா போய் சேந்திராது ஊர் கூடி இழுக்கணும் கண்டு ஒரு தனி மனிதருக்கு இவ்வளவு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தேவைப்படுறாங்கன்னா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது அரசாங்கம் அப்படிதானே ஒரு அரசாங்கம் நடத்துறாங்கன்னா ஒத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சேர்ந்து தான் அரசாங்கம் ரன் பண்ண அரசாங்கம் ரன் பண்ண முடியும் அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக அதில் யோசிக்க வேண்டியதுன்னு பாருங்கள் இதில் நீங்கள் சொல்லும்போது சார் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டதாக நான் ஃபீல் பண்ணுறது பக்கத்தில் உட்காந்து பேசுனாலும் நான் சொல்கிறேன் ஃபண்ட்ரைசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு உண்மையிலே ஃபண்ட் ஃபண்ட்ரைசிங் அப்படின்னா என்ன அது எப்படி வந்து உருவாக்குறது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமாக நானும் கருதுறேன் இது வந்து எல்லாமே பேசிடலாம் ஏட்டு சுரக்காக கறி உதவாது கண்டிப்பாக ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க எல்லாத்தோட வந்து இது ஃபிலாசபிகலாக சொல்ல உண்மையை சொல்கிறேன்னு திருவள்ளுவர் சொன்னது தான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா பொருள் வச்சு தானே எல்லாமே இப்போ இந்த இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து அல்டிமேட்டாக வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் மணி மேக்கிங் இது சம்பந்தப்பட்டதான் வியாபாரம் நம்ம வந்து இதை வந்து ஒரு டேபு கிடையாது பேசக்கூடாது இல்லை அதுதான் வியாபாரம் ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது அதுக்கு முன்னாடி நான் போறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லு ஆசைப்பட்றேன் இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேன் ரேட்டாக நீங்க முடிவு பண்ணுங்க நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் தொழில் செய்ய வரேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து அவ்வளோ சரியான ஒரு எண்ணம் கிடையாது

மற்றது தள்ளிடும் தள்ளாதா நம்ம எண்ணம் வந்து உயர்ந்த எண்ணம் தான் பெரிய லெவல்ல பண்ணணும் சரி அதாவது பல கோடி இல்ல செய்யும் வேலையை பெரிய லெவலில் சேரும் நான் ஒரு கோடி பேருக்கு நான் வந்து நான் டெவலப் பண்ற ஒரு விஷயம் போய் அவங்களுக்கு சேர்ந்துடும் பலனை கொடுக்கும்னு நினைக்கலாம் இப்போ அப்துல் கலாம் சாரே வந்து அப்ரிஷியேட் பண்ணி பெரிய லெவல்ல சொன்னது வந்து கால் இல்லாதவங்களுக்கு அந்த சரி குழந்தைங்களுக்கு குறைந்த இடஒழிய கால பண்ணி கொடுத்தா அது ஒரு கான்செப்ட் சாதனை சொல்கிற சாதனை இல்லை அப்போது ஒரு ஒன் மில்லியன் பத்து லட்சம் குழந்தைங்களுக்கு கால் இல்லாத குழந்தைங்களுக்கு நான் வந்து ஒரு கால் உருவாக்கி கொடுக்குறேன் செயற்கை கால் உருவாக்கி போடுறேன் அந்த மாதிரி என்ன இருக்கணுமே தவிர அதன் மூலமா என்ன வரும்னா அதை வாங்கும்போது பணம் வந்துடும் ஓகே இப்போ என்னுடைய எய்மே வந்து நான் பத்து கோடியில் சம்பாதிச்சினோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் பத்து கோடி பேருக்கு இது போய் சேர்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா கொஞ்சம் மாற்றி யோசிக்கங்களேன் அப்போது சாதனையாளர்கள் எல்லாருமே இப்படி தான் வந்ததாக நான் நினைக்கிறேன் யாருமே வந்து ஃபஸ்ட்டு பணத்தை வச்சுட்டு அவங்க ஆரம்பிக்கல நம்ம செய்கிற வேலை சிறப்பாக இருந்ததுன்னா சரியாக இருந்ததுன்னு சொன்னால் நிறைய பேரை போய் ரீச் ஆகும் அவங்க நிறைய பேர்ட்ட போய் சொல்லுவாங்க அதன் மூலமாக மணி வந்து பை ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மணி இஸ் எ பை ப்ராடக்ட் அது இன்சிடெண்டல் தானா அதுவே எனக்கு கோல் கிடையாது ஆனால் அது நிறைய வரணும்னா நீ பெருசாக திங்க் பண்ணால் தான் வரும் அதான் திங்கிங் கரெக்டுங்களா இப்போது இப்போ அடுத்த உங்களுடைய கேள்விக்கு வந்துடுங்க இதை மனசில் வச்சுட்டு இந்த கேள்வி நீங்கள் பாருங்கள் பணம் ரொம்ப தேவை எதுக்கு தேவை என்னுடைய வியாபாரத்தை கட்டமைப்பதற்கு தேவை பெருக்குவதற்கு பெருக்குவதற்கு கட்டமைப்பதற்கு பெருக்குவதற்கு வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு கண்டிப்பாக அது இல்லைன்னா அதான் வந்து மூலாதாரம் அதான் பெட்ரோல் அது இல்லைனா வண்டி ஓடாது இப்போ இதை வந்து எப்படி நம்ம அணுக போகிறோம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணுன்ற ஆங்கிளில் யோசிக்காமல் நான் என்ன செய்தால் மக்கள் அந்த பணத்தை வந்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க மக்கள் மீன்ஸ் ஒரு இன்வெஸ்டர் அந்த முதலாளிகள் முதலீடு செய்பவர்களுக்கு வந்து எதை செய்தால் நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிங்க இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக என்ன கொடுப்பேன்னா நீங்கள் இப்போ பசிக்குது நான் வந்து இப்போ சாப்பிட்ணும் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால் டக்குன்னு உங்கள் கடை ஆஃபீஸ் விட்டு வெளில போகிறீங்க நீங்கள் லஞ்சு கொண்டு வரல வெளில போய் சாப்பிடணும் டக்குன்னு நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போவீங்க ஆயிரம் கடை இருக்குல்ல ஆனால் நீங்கள் செலக்டிவாக ரெண்டு மூணு கடை தான் போவீங்க ஏங்க போகிறீங்க ரோட்டில் எல்லா கடைக்கும் போக வேண்டியது தானே டெய்லி ஒரு கடையில் போய் சாப்பிட வேண்டியது தானே ஆனால் உங்களுக்கு நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த கடை தான் நீங்கள் குவாலிட்டியாக பார்த்துருக்கலாம் காஸ்ட் ஆங்கிளில் பார்த்துருக்கலாம் டைம் பார்த்துருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும் ஃபேக்ட்ரு இருந்தனால தான் நம்ம போகிறோம் எஸ்பெஷலி போது குவாலிட்டி பார்ப்பீங்க கொஞ்சம் பணம் கூட அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா பணம் பரவாயில்ல எனக்கு வந்து வயிறு கட்டுறக்கூடாது பார்ப்பீங்களா இல்லையா கண்டிப்பாக அப்போது அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை தயார் பண்ணி விற்கிறார் பார்த்தீங்களா அவருடைய நோக்கம் வந்து பத்து பொட்டலம் எக்ஸ்ட்ரா விற்கணுன்றது இருந்தாலும் சரியாக சாப்பாடு கொடுத்துடணும் ஏன் நம்ம தரமாக இருக்கணும் தரமாக கொடுத்துடணும் தரமாக தரம் நிரந்தரம் தரமாக கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் தேடி வருவார் நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து தள்ளிலாம் போய் வாங்கியிருக்கோம் தெரியுமா நம்ம பொருள் வாங்கும்போது இப்போ ஒரு கல்யாணம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கோட் வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணுன்னா நீங்கள் தேடி கண்டிப்பாக நாலு கடை ஏறி இறங்குவேன் பண்ணுவீங்களா கண்டிப்பாக ஏன் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கடையில் வாங்கிக்க வேண்டியது தானே குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைப்பேன் அப்போது அந்த தொழில் செய்யவரை வந்து எடுத்த உடனே எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் சார் எனக்கு அஞ்சு கோடி வேணும் சார் பத்து கோடி வேணும் சார் ஐம்பது லட்சம் வேணும் சார் இருபது லட்சம் வேணும் சார்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம எதை செய்தால் அந்த மேனேஜர் கன்வின்ஸ் ஆகி சூப்பராக இருக்குப்பா இந்த பிஸ்னஸ்ஸு உனக்கு எதாவது பணம் வேணுமாப்பான்னு கேட்குற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஓகே இப்போ பெரிய பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் எப்படி பணம் வந்து சேருது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே அந்த சரக்கு இருக்கணும் ரெண்டாவது விஷயம் கான்ஃபிடண்ட்டாக போய் ப்ரெசென்ட்டும் பண்ணணும் அது அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் சொன்னீங்கல்ல எப்படி இது ஃபண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான்னு சொல்லிட்டு ஃபண்டு இம்பார்ட்டன்ட்டு ஆனால் சரி பேர் சூப்பராக வச்சுருப்பாங்க அதை போய் பேங்க்கில் போய் ப்ரெசென்ட் பண்ண தெரியாது அதுக்கு சரியான ஒரு அட்வைஸரை வச்சுக்க மாட்டாங்க எல்லாமே நம்மளால் பண்ண முடியாது சார் ஒரே ஆள் எல்லா வேலையும் பண்ண முடியாது அது அதுக்குன்னு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கார் கண்டிப்பாக அந்த எக்ஸ்போர்ட்டை பிடிக்கணும் ஒரு பிஸ் ப்ராஜெக்ட் பிளான் போட்டு கொடுக்கணும் பிஸ்னஸ் ப்ளான் போட்டு தரணும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அவங்களாம் ஒரு பிஸ்னஸ் பிளான் போட்டு தரதா இருந்தால் கூப்பிட்டு ஹையர் பண்ணி சார் நீங்கள் தான் எனக்கு தரணும் இதுதான் ஐடியான்னு சொன்னால் அவரே வந்து கன்வின்ஸ் ஆவார் யாராவது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போகிறார்ன்னா அவர் கன்வின்ஸ் ஆகாமல் உங்களை பண்ண மாட்டார் உள்ள உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டார் இது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் தெரியும் அவருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேங்க்கில் போய் ப்ரெசெண்ட் பண்ணுறீங்க ஆர் இன்வெஸ்டார் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க ஜாப் இஸ் டன் பெரிய பெரிய இடத்துல வந்து சேல்ஸ் பிச்சுன்னே இருக்குது பிச் டெக்குன்னே சொல்லுவாங்க அந்த பிச்சு வந்து அது எலிவேட்டர் பிச்சு எலிவேட்டர் பிச்செலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லிஃப்ட்லேருந்து லிஃப்டில் ஏறீங்க ரெண்டாவது ஃப்ளோரில் போய் இறங்குறீங்க நீங்கள் லிஃப்ட்டில் ஏறுற சமயத்தான் பில்கேட்ஸ் உங்களோட ஏறிட்டார் அது ஏதோ ஒரு பெரிய முதலாளி ஏறிட்டார் உங்களுக்கு கரெக்டாக வந்து இன்னும் ஒரு அறுபது செகண்ட் தான் இருக்குது அந்த அறுபது செகண்டில் நீங்கள் அவர் மட்டும்தான் இருக்கீங்க நீங்க ஒரு ஆண்டர்பனர் ஸ்டார்ட் அப் ஆன்ட்ரபனர் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பத்து கோடி இருந்ததுன்னா நீங்க நூறு கோடி ஆகிடுவீங்க கூட யார் வராருனா பில்கேட் இருக்காரு இன்வெஸ்ட் பண்றாரு அந்த அறுபது செகண்ட்ல நீங்க அவருக்கு புரியற மாதிரி உங்க சொல்லி அவர் வந்து டக்குன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்து நாளைக்கு ஆஃபீஸ்ல பாருன்னு சொல்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு எப்படி இருக்கும் பயங்கரமான இதுதான் எலிவேட்டர் 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 பேர் எலிவேட்டர்ன்றது லிஃப்ட் லிஃப்ட் தான் போறதுக்குள்ள மேட்டர் முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆர்டிகுலேஷன் இருந்ததுன்னா யுவர் ஆர் கிளியர் வின்னர் நம்ம கேட்ஸை பார்க்குறமோ இல்லையா அது முக்கியம் இல்லை இதில் ஒரு ஒரு இது தான் சொன்னேன் மேட்டஃபரை தான் சொன்னேன் நீங்கள் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா என்னால் என்னுடைய ஐடியாவை ரெண்டு நிமிஷத்தில் ஒருத்தர் சொல்ல முடியுமா ஒரு நிமிஷத்தில் என்னால் கன்வே பண்ண முடியுமா அவர் ஆ அப்படின்னு ஒரு ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா நீங்கள் ஈஸியாக பணம் வாங்கிடுவீங்க நீங்கள் வாயால் முடிச்சுடுவீங்க மேட்டரு ரொம்ப சிறப்பாகவே இருந்தது சார் கண்டிப்பா வந்து சிங்கனுடைய போட்டு சிகரத்தில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க இவ்வளவு விஷயங்கள் வானத்தில் ஏறணும் அப்படிங்கிறது தான் நம்ம டாப்பிக்கு கண்டிப்பாக வானத்தில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருந்தது ஃபண்ட் ரைசிங்னா என்ன அப்படிங்க சொல்லியிருந்தீங்க மூன்றுக்கும் இடையிலான வித்தியாசங்களை பத்தி ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணியிருந்தோம் அடுத்தடுத்த கேள்விகளும் நிறைய உங்கள்கிட்ட கேட்க இருக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி தேங்க்யூ